ரைஸ் லார்ட், நேற்று தினம் உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஒருவேளை டிவியில் பார்க்காம யூடியூப்பில் பார்க்குறவங்க நான் என்ன நேற்றுன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், நேற்று வாழ்வின் நோக்கம் என்ற பாடத்தின் முதல் ஒரு இன்ட்ரடக்ஷன் பகுதியை நான் கொடுத்தேன், அதை நீங்கள் திருப்பி பாருங்கள். வாழ்வின் நோக்கம் அறிவது எவ்வளவு அவசியம், லைஃப் பர்பஸ், அதை அறிந்து கொண்டு வாழ்கிறவர்கள் முழு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த அதை அறியாமலே தெரிந்து கொள்ளாமலே அநேகர் மடிந்து விடுவார்கள், அவர்கள் வேறமான மக்கள். ஆகவே அது எவ்வளோ முக்கியம் என்பதை நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நான் சொல்லப்போகிறேன் இது எப்படி கண்டுகொள்வது என்பது இன்றிலிருந்து நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம், தியானிக்கப் போகிறோம். சரியா? நேற்று தினம் நாம் தியானித்தோம் தேவனுடைய திட்டம், இல்லாவிட்டால் என் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம், இல்லாவிட்டால் என் வாழ்க்கையின் நோக்கம், நாம் எதற்காய் படைக்கப்பட்டோம், நாம் என்ன செய்யும்படி படைக்கப்பட்டோம் என்ற ஒரு அறிவு அவசியம் என்பதை குறித்து நேற்று நான் உங்களோடு சொன்னேன். இதில் ஒரு உதாரணத்தை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நான் இப்படி குழப்பத்தோடு இருந்த நாட்களில் எனக்கு அது என் கண்களை திறக்கிறதா இருந்தது. அப்போ சில நடவடிக்கைகள் 9 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்ய என்று சொல்லி அந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். இக்குறுகிய நேரம், ஆகவே எல்லா வசனங்களையும் நாங்கள் சொல்ல இயலாது. நீங்கள் அதிகாரத்தை சொல்லிவிடுகிறோம், நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே சவுல் மனம் திரும்புகிறான், அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். 6 வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஆண்டவருடைய கரம் பிடித்த நாளிலே நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். ஒருவேளை இதுவரை கேட்டிருக்காவிட்டால் இன்றைக்கு கேளுங்கள், இந்த நிமிடம் கேளுங்கள், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் இதற்கு முன்பு என் வாழ்க்கை எப்படி இருந்தது, என் மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்வதாக இருந்தது. எங்கு போக வேண்டும் என்று நினைப்பேனோ அங்கு போய்விடுவேன், எதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பேனோ அதை அனுபவித்து விடுவேன். அதில் நன்மை தீமையை பற்றி எனக்கு கவலை இல்லை. டேக் இட் ஈஸி பாலிசி தான். வாழ்க்கையில் அது இஷ்டம் போல நடந்த ஒரு அனுபவம் தான், இருக்கு வரை இன்பம் என்ற ஒரு குறைந்த அனுபவம் தான் என் வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு என் கண்களை திறந்து விட்டு ரட்சிக்கப்பட்டு விட்டேன். உம்முடைய மகனாக மகளாக என்னை தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்படி ஒரு இருளான நிலையிலிருந்து வெளிச்சத்தின் இடத்திற்கும், சாத்தானின் அதிகாரத்தினிடத்து இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கொண்டு வந்தீங்களே, அதிகாரத்துக்கும் கொண்டு வந்தீங்களே, என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமலே மனசுக்குள்ளே ஆவிக்குரிய நிலையில் ஒரு பெரிய ரசாயன மாற்றம் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நடந்துச்சு சவுலினுடைய வாழ்க்கையில். சிலருக்கு தங்கள் வாழ்க்கையிலே நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு தெரியாததுக்கு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், அவங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்படாத மக்களாக இருந்தால், நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து என்னுடைய வாழ்க்கை நோக்கம் என்ன என்று நீங்கள் கேட்க விருப்பமே உங்களுக்கு வராது, புரியவும் புரிய முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ற நிலையிலே நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் இஷ்டப்படி உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கிறவர்களாக இருந்தால், இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன் என்று சொல்லுங்கள், என் இருதயத்தை உமக்கு தருகிறேன் என்று சொல்லுங்கள், என்னை உமக்கு தருகிறேன், என்னை ஆண்டு நடத்தும் ஆண்டவராக இருக்கும் என்று சொல்லுங்கள். மை லார்ட் என்று சகையை அழைத்தது போல ஆண்டவரே என்று அவரை பார்த்து கூப்பிடுங்கள். என் உள்ளத்தில் வாரும் என்று கேளுங்கள். என்னை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும், பிள்ளையாகும் அதிகாரத்தை கொடுக்கிறவரே என்று சொல்லி கேளுங்கள்.
விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஒரே நிமிடம்தான். தேவனிடத்தில் திரும்புவது என்பது மிக எளிதான காரியம். ஒரு இளையகுமாரன் தகப்பனிடத்தில் திரும்புவதற்கு என்ன செய்தான்? போக வேண்டும் என்று தீர்மானித்தான். அதே தீர்மானத்தை நான் பேசும் பொழுதே, இந்த நொடியிலே கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே, நான் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறேனே, என் தகப்பனை விட்டு தூரத்தில் இருக்கிறேனே, ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தும் ரட்சிக்கப்படாத நிலையில் இருக்கிறேன், இயேசுவின் ரட்சிப்பை அறியாத ஒரு மனிதனாய் மனுஷியாக நான் இருக்கிறேன், இல்லாவிட்டால் அறிந்தும் இழந்து பின்மாற்றத்திலே தூரத்தில் இருக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரே நிமிடத்திலே ஆண்டவர் என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லுங்க. தேவன் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்ததுனால தைரியமாக நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மனுஷன் பகையாக போயிட்டனா திரும்ப ஒப்புரவாகிறது ரொம்ப கஷ்டங்க. எல்லாம் சொல்லணும், நீ கரெக்டாக, நீ இதெல்லாம் செய்யணும், நான் உன்னை இப்படிலாம் பண்ணுவேன், நான் உனக்கு திருப்பி பழி வாங்குவேன், இதெல்லாம் சொல்லி சொல்லி கேட்டு சரி சரி என்ன வேணாலும் பண்ணி என்னை மன்னிச்சுக்கோங்க, ஒப்புரவானா போதும் அப்படிம்பாங்க. ரெண்டு மனுஷர்கள் ஒப்புரவாகிறது, ஆனால் தேவனோட ஒப்புரவாகிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, ஆண்டவரே என்னை மன்னியும், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. ஸோ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர் பக்கத்தில் வந்துடுங்க இன்றைக்கி. ஆமேன். ஸோ ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஆன பிற்பாடு உங்களை அறியாமலே தேவ சித்தம் உங்களுக்குள் எழுதப்படும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். தேவனுடைய திட்டங்கள் நாம் புரிந்து கொள்ளும்படி இருதயமாகிய கற்பலைகளை எழுதி வைத்து விடுகிறார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கற்பலைகளை எழுதி கொடுத்தார் நியாயப்பிரமாணமாய், புதிய ஏற்பாட்டிலே இருதயத்திலே பிரமாணங்களாக எழுதி வைத்து விடுகிறார். ஆகவே உங்களை அறியாமலே, ஓ நான் இதற்கு நான் முன்பு போல இனி செய்ய முடியாது என்ற இடத்துக்கு வந்துடுவோம். உதாரணமாக பழையவைகள்லாம் உங்களுக்கு பிடிக்காது. நிறைய விஷயம் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா முன்பு எதெல்லாம் பழைய நண்பர்கள், பழைய உலகம், பழைய வாழ்க்கை என்று ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வச்சுருப்பீங்க, எல்லாத்தையும் ஒரே நாளில் தூக்கி போட்டுருவீங்க. எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாகி மாறும். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுறீங்க. இப்போ வந்த பிற்பாடு பவுல் கேட்ட முதல் கேள்வி, சவுல் என்ற பவுல் கேட்ட முதல் கேள்வி, நான் என்ன செய்யணும்ப்பா, நான் செஞ்சதெல்லாம் வேஸ்டாகி போச்சு, நான் இவ்வளோ நாள் ஊழியம் செய்கிறேன்னு நினச்சிட்டு கிறிஸ்துவர்களை அடித்து துன்பப்படுத்தினேன், ஆனால் அது தேவனுடைய திட்டம் அல்ல, என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சி போச்சு, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் முதல் நாளே சரணடைஞ்சிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் தெரிவதற்காக என்றைக்கு ஆகலும், ஆண்டவரே நான் ஏன் இஷ்டப்படி இப்படிலாம் செஞ்சேன், இல்லாட்டா நான் ஏன் இஷ்டப்படி தான் இனிமேல் இப்படி செய்வேன் என்ற வாழ்க்கை முறையை மாற்றி என்றைக்காவது ஒரு நாள் நான் செய்ததெல்லாம் வேஸ்ட் ஆண்டவரே, உம்மிடத்தில் கேட்குறேன் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு. என்றைக்கா நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்கள். அதான் கீ, அதுதான் திறவுகோல். அந்த திறவுகோல் தான் ஆண்டவர்கிட்ட உங்களை கேட்டு உடனே உடனே பதில் கிடைக்க ஆரம்பிப்பு பாருங்க. சொல்கிறாரு, நீ போ அங்கு உனக்கு சொல்லப்படும், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ தேவன் நேரடியாக பேசலையே, ஏன் பேசலை? சவுளே சவுளே நீ பயப்படாத, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், முள்ளில் உதைக்கிறது கடினமா அப்படிலாம் பேசி முடிச்சு எல்லாம் அப்புறம் ஆகிட்டாங்க. இப்போ அப்புறம் ஆனவுன சரி, இப்போ என்ன செய்ய சுத்தமாக இருக்கு, நம்ம எழுதிக்கோ, ஒரு நோட் எடுத்துக்கோ, நான் சொல்கிறேன், 1 2 3 சொல்லியிருக்கலாமே, பட்டணத்துக்கு போ சொல்லப்படும். இப்படி தான் ஆண்டவர் நம்முடைய விஷயத்துலையும் நடத்துகிறார். நேரடியாக நமக்கு அவருடைய திட்டத்தை சொல்ல வேண்டும் என்பதை விட இன்னொரு ஒரு மூலமாய் சொல்லுகிறார். ரட்சிப்பு என்பது அவர் நேரடியாக கொடுக்குறார், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் இன்னொருத்தர் மூலமாக தான் கொடுப்பார். அதுக்கு உங்களை தாழ்த்த தெரியலைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நிறைய பேரும் பண்ணுற மிஸ்டேக் இது தான், எனக்கு எல்லாமே ஆண்டவர் நேராக தரணும், ஆண்டவர் நேராக தர்றது, நீங்கள் எதுவுமே செய்யாமல் தர்றது ரட்சிப்பு மட்டும்தான், மீதி எல்லாம் யாராவது ஒருத்தர் மூலமாக செய்வார், நீங்கள் ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமென். ஸோ இப்போது அனன்யாட்டை அனுப்புகிறாரு. அது இல்லை, அனன்யாட்டெல்லாம் நான் வாங்க முடியாது, நான் கமாலியல் பாதத்தில் படித்தவனாகும், நான் பெரிய பல மொழி பேசுகிற பன்மொழி புலவராகும், ஸ்காலராகும், அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி அவர் இருந்திருந்தான்னா பவுல் சரித்திரம் வேறு இருந்திருக்கும். தன்னை தாழ்த்தி தன் படிப்பு பெருமை எல்லாவற்றையும் வைத்து விட்டு அங்கே போ சொல்லப்படும் என்று சொன்ன இடத்திற்கு அமைதலாகி போகிறார். அங்கு கமாலியல் போன்ற ஒருவர் வரவில்லை, வயந்து நடுங்கின ஒரு கோழையான ஒரு ஊழியன் அங்கே வருகிறார், அன்னனியா என்று ஒரு வருகிறான். அவனுக்கு ஆண்டவர் ஏற்கனவே தைரியப்படுத்தி தான் அனுப்பி வைக்கிறார், நீ கொலகாரன் பயப்படாத, எதிரானவன் நின்று பயப்படாத, நீ போ அவனுக்கு சொல்லு, நான் அவனுக்கு என்னென்ன திட்டம் வைத்திருக்கேன் அவன்கிட்ட சொல்கிறார். முதல்ல அதை சொல்ல பாருங்க, அது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா. நம்ம கடவுளை வந்து மனுஷனை மாதிரி மாற்றிடக்கூடாது. நமக்கு எல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் சொல்ல தெரியும், நான் கூட அப்போவுமே நினச்சேன்னு சொல்ல தெரியும், ஆனால் கடவுள் நினைக்கிறதா நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் நான் சொல்லது புரிஞ்சுக்கிட்டீங்க? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம என்ன சொல்லுவோம் வாழ்க்கையில், நம்ம நடக்கிற இதுதாங்க நடக்கும் நினச்சேன் அப்படிம்போம்,
இப்படி நடக்கும்னு நினச்சோம், யூகித்தோம், அசம்சன் எனக்குள்ளே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் உங்கள் எதிர்காலத்தை தெரியும் அவருக்கு. அதனால தான் அவன் அனனியாட்டே சொல்கிறாரு, 11 வசனம் பாருங்கள், அப்பொழுது கர்த்தன் எழுந்து நேத்திரு எனப்பட்ட தெருவுக்கு போ, யூதேயாவின் வீட்டிலே பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான், இப்பொழுது அவன் ஜபம் பண்ணுகிறான். நேற்று வரை ஜபம் பண்ணினதல்ல, இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். மத கடமையாக ஜபம் பண்ணினதல்ல, மனம் திரும்பி இப்பொழுது என்னோடு அவன் பேசி கொண்டிருக்கிறான். போக பயப்படாதே, தைரியமாய் போ. ஏனென்றால் அவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு தான் உன்ட்ட சொல்கிறேன், இப்படி ஒருத்தர் வருவார்னு சொல்லிட்டான்பா, நீ போன்றார். என்ன அழகான கோஆர்டினேஷன் பாருங்கள். அது 12 வசனத்தில் அதை சொல்லி முடிக்கிறார். 13 வசனத்தில், அதற்கண்ண நீ ஆண்டவரே, இந்த அண்ண மனுஷன் எருசலேமுள்ள உங்களுடைய பசுத்தவன் எத்தனையோ துன்பங்களை கொடுத்தவரப்பா, கையுமையுமா அவட்டு போய் மாட்டி கொடுக்குறீங்களேன்ற மாதிரி கேட்குறாரு. நீ பயப்பட, அதனால தான் சொல்லிட்டேன், இப்பொழுது அவன் ஜோமுனுகிறான்னு சொன்னேன்ல. அப்போ ஆண்டவர் பதில் கொடுக்குறப்பா, அவனை குறித்த திட்டத்தை அண்ணனை அவன் சொல்லி கொடுக்குறார். இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசையில் அதிகாரம் பெற்றிருக்கான் என்று சொன்ன அண்ணனை பார்த்து சொல்கிறார். அதற்கு கத்த, நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். பவுல் செஞ்சதை வச்சு பின்னால் முடிவுற அவன் இப்படி செய்ததுக்காக நன்றின்னு எழுதலை, இப்படி செய்யப்போவான்னு எழுதி வச்சார் பாருங்க. அதான் தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் நான் சொல்லதை புரிஞ்சுக்கிட்டீங்க? பவுலுக்கு இப்படி ஒரு தேவனுடைய திட்டம் ஆண்டவர் டிசைன் பண்ணி வச்சார். நாம் நேற்று படித்தோம், நற்கிரிகளை முன்னதாக அவைகளை ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். ஸோ அப்போது பவுலுக்கு ராஜாக்கள்கிட்ட போகணும், புரஜாதிகள்கிட்ட போகணும், அவருடைய சுவிசேஷத்தை தெரிவிக்கணும், இதுக்குன்னு தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம்தான் பவுல். இதை போய் நீ சொல்லுன்னு சொல்கிறார். என்ன ஆச்சரியம் இல்லை? ஹல்லேலூயா! அவன் என்னுடைய நாமத்தின்மத்தை எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன், ஆனால் நானும் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். என்னது என் விஷயத்தில் எனக்காக எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும், பாடுபட எல்லாம் அவனுக்கு நான் வெளிப்படுத்திடுவேன். ஸோ அப்போ பார்த்தீங்களா, என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு கேட்ட ஒரு கேள்விக்கு ஆண்டவர் ஒரு அனனியா மூலமாக சொல்லிக் கொடுக்குறார், நேரடியான வெளிப்பாடுகளையும் தருகிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்காகலும் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் இப்போ ஒரு அனனியாவை அனுப்ப மாட்டார், அதுக்கு தான் உங்களை சர்ச்சுக்கு அனுப்புகிறாரு. சர்ச் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஏசாயா 2:2-3 பாருங்கள், கூட்டம் கூட்டமாக ஜாதி ஜாதியாக ஆலயத்தை நோக்கி ஓடி விடுவாங்க. எதற்காக? 3 நாம் வாசிக்கிறோம், நாம் நடக்க வேண்டிய வழிகளை, நல்லா கொஞ்சம் சொல்லுங்க, நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் நமக்கு போதிப்பார். எரேமியா 3:14-15 உங்கள் மேய்ப்பர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இங்கே நாம் நடக்க வேண்டிய வழியில் நமக்கு போதிப்பார். ஹல்லேலூயா! சர்ச் இன்னைக்கு அநேகருக்கு பரியாசமான ஒரு இடமா இருக்கிறது. டிவியில் பார்த்தாலே போதுன்ற இடமா இருக்கிறது. ஆன்லைனில் பார்க்குறோம், அது போதுமானதாக இருக்கிறது. சிலர் நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு சொல்லக்கூடிய மக்கள் எழும்புகிற காலத்தில் நான் உங்களை சொல்ல, பைபிள் ஒரு நாளும் சொன்னதை மாற்றாது. இப்போ இந்த 100 மாதிரி பைபிளில் வாபஸ் வாங்க முடியாது. பைபிள் இருக்கிறது இருக்கிறது தான். சரியா? நீங்கள் சர்ச்சுக்கு வந்துனீங்கன்னா வரும்பொழுது அங்கே பாடப்படுகிற பாடல்கள், அங்கே நடக்கிற ஆராதனைகள், ஐக்கியம், கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா! ஓ ஜீசஸ், இது இப்படி தான், இது ஒரு முதல் ஸ்டெப். நான் இப்படி சொல்லி முடிச்சிட மாட்டேன். இன்னும் 3 நாம் முழுமையாக நாம் படிக்க இருக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இன்னும் 3 நிகழ்ச்சி இருக்கிறதாகவே நான் முதல் ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ண உடனே எங்கே அனுப்புவார்? அனனியாட்ட அனுப்புவார். அனனியா சபையை குறிக்கிறது இந்த நம்முடைய கான்டெக்ஸ்டில். ஸோ சபைக்கு போகணும். எப்படி பவுல் வந்து எவ்வளோ பெரிய ஆளுனால எல்லாத்தையும் இறங்கி கிரீடத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து அனனியாட்ட சொல்லுங்கள், அனனியா ஏதோ என்னுடைய திட்டத்தை குறித்து நீங்கள் ஏதோ சொல்லுவீங்களாமே, தேவன் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாராமே, தன்னை தாழ்த்தினார் பாருங்கள். அதுபோல் நீங்கள் போகிற சபை குடிசை சபையாக இருக்கலாம், ஒரு சின்ன கட்டடத்துக்குள்ளே கொடுக்குற சபையாக இருக்கலாம், உங்களோட வயது குறைந்து ஒரு போதகராக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையின் போதகர், நீங்கள் அந்த சபையில் இருந்து பாருங்கள், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார். வேஸ்ட் பண்ண மாட்டீங்க, உங்கள் டைமை வேஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டீங்க, உங்கள் மணியை வேஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டீங்க. எல்லாவற்றையும் சபை அன்றாட வாழ்க்கைக்கும் சொல்லி கொடுக்கும் நான் சொல்ல மாட்டேன், அது அடுத்த சில வாரங்களில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் சபையை பற்றி சொல்லும்போது. ஆனால் இப்போ நான் சொல்லுகிறேன், கேள்விகளோடு வருகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். இவ்வளோ முக்கியமான இடத்த பிசாசு உங்கள் மனதை விட்டு எடுத்து போடுகிற முயற்சிக்கிறான். கவனமாக இருங்க. கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர் இன்னும் சர்ச்சுக்கு திரும்பி வரலை. ஏன்னா அந்த பயம், வியாதியின் பயம், சில சபையில் இன்னும் இடம் இல்லைன்ற பயம்,
ஆனால் நீங்கள் என்ன தான் ஆன்லைனில், நாங்கள் டிவியில் நடத்துகிறோம், ஆன்லைனில் இருக்கிறோம், என்ன ஆன்லைன் டிவினாலும் சர்ச்சுக்குள்ளே வரணும். சர்ச்சுக்குள்ளே வரும்போது வெறும் பிரசங்கத்து மூலமாக மட்டும் ஆண்டவர் பேசுகிறாவது டிவி போதும். டிவியில் அதை விட நல்லா நீங்கள் கேட்கலாம் உங்கள் சர்ச்சை விட. ஆனால் எது முக்கியம்னா, நீங்கள் சர்ச்சில் ஒருவர் ஒருவர் கவனித்துன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒருவர் ஒருவர் கவனிக்கிறது டிவியில் முடியாது, ஆன்லைனில் முடியாது, அதுதான் சர்ச். ஸோ இங்கே வரும்போது அவளுடைய விசுவாசங்களுடைய சாட்சி உங்களை தூண்டி எழுப்பிவிடும். அவங்களுடைய கேள்விக்கான பதில் கொடுத்த சாட்சி, ஓ எனக்கும் இதே தேவை தான், இப்போ கர்த்தர் இப்படி செய்வாரா என்ற பதில் உண்டாக்கிவிடும். ஸோ நீங்கள் நடக்க வேண்டிய வழி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எத்தனை பேர் ஆண்டவர் மேம்படுத்த வருவீங்க? சிம்பிள் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம படித்த ஒரு ஸ்டெப்பு, ஆண்டவர் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன்னு கேட்கணும். அனுமையாட்ட அனுப்புவார், நான் என் படிப்பு பெருமையெல்லாம் இறக்கி வச்சு, குடிசியோ சின்ன வயசு பாஸ்டரோ தெரியாது, அமர்ந்து அந்த சபையில் இருக்கும் பொழுது அங்கே நடக்கிற ஆராதனைகள் மூலமாய், ஊழியங்கள் மூலமாய் ஆண்டவர்களோடு பேசுவார். உன்னை இதுக்கு தான்ப்பா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன், உன்னை இதுக்கு தான் தாயின் கற்பத்தில் வேறு பிரிச்சு உன்னை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்வார். உங்களை குறித்த திட்டங்களை வார்த்தைகளாய், பிரசங்கங்களாய், பாடல்களாய் உங்கள் மனதிலே ஆண்டவர் விதைத்து விடுவார். அதனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, கொஞ்ச நாள் ஓ இதை செய்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஜெபம் பண்ணலாமா? இன்னும் சில வழிகள் இருக்கிறது, அதை நாளை தினம் தியானிப்போம். இப்பொழுது ஜெபம் பண்ணலாம். கிருபையறக்கு நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல அருமையான வெளியேறப்பட்ட ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்துரு. கிரேட் சால்வேஷன், பெரிய ரட்சிப்பை கொடுத்தீங்கப்பா. அதையும் வாங்கி ஒரு பெட்டிகள் வச்சு அதை ஏமாத்திடக்கூடாது, அதை இழந்து விடக்கூடாது. எங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுத்துருக்கா, அது எப்போ சீக்கிரம் போகும்னு தெரியாது, முடிஞ்சிடும். கண் இமையும் திறந்து மூடுவது போல் எங்கள் ஆயுள் அவ்வளோ வேகமாக போகுதப்பா. இந்த கொரோனா நாட்களில் நாங்கள் படித்த பாடம் எங்கள் வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம் என்ற கேள்வியெல்லாம் எங்களுக்குள்ளே வந்திருக்குது ஆண்டவரே. நாங்கள் ஏன் இருக்கிறோன்ற கேள்வி அதிகமாகிட்டு போன நாட்கள் இந்த நாட்களப்பா. தேவனுடைய திட்டம், என்னை குறித்த தேவனுடைய திட்டம், லைஃப் பர்பஸ் அறிந்து கொள்வதற்கு நீர் வைத்திருக்கிற அருமையான இந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறவர்கள் மாத்திரம் உங்கள் வலதுகரத்தை வைத்து ஆண்டுடைய சமத்தில் ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணி முடிக்கலாம். கிருபையறக்கு நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, என் திருமணத்திற்கான தெய்வ திட்டம் என்ன, என் படிப்பிற்கான தெய்வ திட்டம் என்ன, என் பிஸ்னஸிற்கு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, என்னை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஐயோ இது இப்படி தவறு பண்ணிட்டேனேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் விழுந்து விழுந்து எழுகிற இந்த நிலையிலிருந்து என்றைக்கு எனக்கு ஒரு மாற்றம். அழுது கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடத்தை சரியாக கவனித்து, ஹாலேலூயா, ஓ ஜீசஸ், தங்கள் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிக்கட்டும், ஆசீர்வதியமானவர், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை நாம் சந்திப்போம்.